கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா பெரிய கிருபையின் மிகப்பெரிய வல்லமை. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். ஜலமானது திரளாய் ஜனிப்பித்த பெரிய திமிங்கலங்களை தேவன் சிருஷ்டித்தார் என மேற்காணும் தெய்வ பகுதியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது. திமிங்கலங்கள் ஆழமும் விசாலமுமான தண்ணீர்களிலேயே பிறப்பிக்க முடியும். அவ்வாறே பெரிய பரிசுத்தவான்கள் பெரிய கிருபையினால் மட்டுமே உண்டாக்கப்பட முடியும். ஒரு பெரிய மீனானது வழி தவறி சென்ற யோனாவை சமுத்திரத்தின் அபாயங்களில் இருந்து பாதுகாத்து முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக கரையில் கொண்டு போய் சேர்த்தத்தக்கதாக நாம் வாசிக்கிறோம். வழி தவறி செல்லும் தெய்வ பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவர்களுடைய தவறுகளை சுமந்து தங்கள் ஜபங்களின் மூலம் பாவம் நிறைந்த இவ்வுலகத்தில் இருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாத்து அவர்கள் சீமமாக பரலோக கரையை சென்றடையும்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட விசாலமான இருதயமுள்ள பரிசுத்தவான்களே சபையின் மிக பெரிய தேவையாயிருக்கிறார்கள். பின்மாற்றம் அடைந்திருக்க கொருந்திய சபையாரிடம் பவுல், எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் விசாலம் அடைந்திருக்கிறது என்று கூறுகிறார். நாம் பெரிதும் உன்னதமுமான அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு பெரிய கிருபை அவசியமாயிருக்கிறது. அக்கிருபையின்றி நம்மால் பிழைத்திருக்கவே முடியாது. அருமையான வாசகரே, நமக்குள் இருக்கும் பெரிய கிருபையானது நம்மை பெரிய பரிசுத்தவான்களால் மாற்றக்கூடியதாயிருக்கிறது. பவுல் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று கூறுகிறார். தேவ கிருபைக்கு எல்லையே இல்லை. ஆயினும் அதற்கு நாம் என்ன எல்லையை விதைக்கிறோமோ அதுவே நம் ஜீவியத்தில் அதன் எல்லையாயிருக்கும். பாய்ந்து வரும் நதியானது சமுத்திரத்தில் விழும் முகத்துவாரங்களில் தான் திமிங்கலங்கள் பிடிக்கப்படுகின்றன. ஆழ்கடலில் வாசம் பண்ணுகிற அவை வழிவிலகி ஆழமில்லாத இடங்களுக்கு வந்துவிடும். போதுதான் கண்ணுக்குள் அகப்பட்டு விடுகின்றன. எனவே நாம் வழி விலகி ஆவிக்குரிய வறட்சிக்கு சென்று கண்ணில் அகப்பட்டு விடாதவாறு கவனமாயிருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.